ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்டே லாக்டவுன் அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. மார்னிங்லேயே விலாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு மார்னிங்லேயே டீ காஃபிக்கு பதிலாக இன்னைக்கு சுக்கு காஃபி தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து எனக்கு த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இன்னைக்கு வாய்ஸ் கூட கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஊருக்கு போயிட்டு சடனாக இங்கே வரவும் இங்கே இருக்க குளிருக்கு வாய்ஸ் இந்த மாதிரி மாறிடுச்சு. அதனால தான் நான் வீடியோஸ் கூட கரெக்டாக உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியல. இன்றைக்கி சண்டே, அதுவும் ஃபுல் லாக்டவுனு. அதனால் எல்லாருமே வீட்டில் தான் இருந்தோம். மார்னிங் வேக்கப் ஆனதே 9:00 ஆகிடுச்சு. ஸோ அதனால் சிம்பிளாக இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தியும் அதுக்கு வந்து கார சட்னியும் தான் பண்ணுறேன். ஸோ குருமா வைக்கிற அளவுக்கு டைம் இல்லாதனால கார சட்னி வைக்கிறேன். ஸோ இந்த சப்பாத்திக்கு இந்த கார சட்னி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கார சட்னிக்கு ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். காரத்துக்கு 4 வரமிளகாய் எடுத்துக்கலாம். கூடவே வந்து ஒரு 5-6 பூண்டு எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம தாளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான சட்னி, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி தோசை சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கோம். அந்த டைமில் வந்து நான் ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ சப்பாத்திக்கு தேய்ச்சி நம்ம வந்து சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ சட்னி ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். மார்னிங்லேயே பாடி கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நான் மதியத்துக்கும் சேர்த்தே சப்பாத்தி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். சட்னியும் மதிய வரைக்கும் வரும், இருந்தாலும் கொஞ்சம் தால் மட்டும் வச்சுக்கலாம், அது ஈஸியான வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ரேஷனில் வந்து இந்த பொங்கலுக்கு வந்து கொஞ்சம் பொருள்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன். பட் எதையுமே அந்தந்த பிளேஸில் எடுத்து வைக்கல, அந்த பேக்கோடே இருந்தது. சரி, இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா வந்து கடுகு, மிளகு, பாசிப்பருப்பு, சீரகம், நெய் வந்து பார்த்திங்கன்னா ஆவினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆவின் வந்து நல்ல வாசனை நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து குழம்பு கடலப்பருப்பு, உளுந்தும் உப்பும் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ உளுந்து ஓகே தான் அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமா புளி, வெல்லம், ரவை, கோதுமை மாவு, அப்புறமா கரும்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து பச்சரிசியும் கொடுத்துருந்தாங்க. ரவை வந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, யூஸ் பண்ணால் தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமா இந்த முந்திரி, ஏலக்காய், கிஸ்மிஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் அப்போவே உடச்சி வந்து அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இல்லைனா இங்கே இருக்க கிளைமேட்க்கு வந்து சீக்கிரமாக ஒரு மாதிரி நமத்து போயிடும் அப்படின்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிடலாம். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த செடியெலாம் புதுசாக வச்சுட்டு போனேன். நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஏன்னா வந்து இங்கே வெளியில் எந்த செடியும் வைக்க முடியல, மங்கி பிச்சு போட்டுடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அது எப்படி இருக்குது செடியெல்லாம் அப்படின்ட்டு. எல்லாமே நல்லாயிருக்கு. நம்ம பக்கத்து வீட்டுக்கு வர வேலைக்காரக்கா வந்து டெய்லியும் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வரும்போது ரொம்ப நீட்டாக இருந்தது, மங்கி எதையுமே டச் பண்ணலை, அப்படியே தான் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக மொட்டு கூட எல்லா பக்கமும் வச்சுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் 2 நாளில் வந்து நல்லா பூ பூத்துரும். புதினா வெறும் குச்சியாக தான் நட்டி வச்சுருந்தேன். ஸோ அதுவும் நல்லா இப்போ தளர்ந்து வருது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நல்லா வளர்ந்துடும். இதில் வந்து கொத்தமல்லியும் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து உள்ளே வச்சுருக்கேன்.
ஸோ பக்கத்தில் வந்து செடி எல்லாத்துலேயுமே வந்து மொட்டு வச்சு இப்போ தான் கொஞ்சம் பூ பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா இந்த பிளான்ட் வந்து நான் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன், அது உள்ளே வச்சு வளரவே இல்லை, அதனால் சரி வெளியிலே வந்து வச்சிடலான்னு எடுத்து வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வளருதான்னு பார்க்கலாம். நார்மலாக இந்த மார்கழி மாதத்தில் அம்மா வீட்டில் இருக்கும்போதே குளிர் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், அதை விட ரொம்ப அதிகமாக குளிர் இருக்குது. ஸோ இங்கே வந்து பகல்லையும் வந்து நல்ல மிஸ்ட்டு வருது, நல்ல பயங்கரமான குளிர் இருக்குது. யார் சொன்னது ரேட் கூடன்னு? அப்படியா, 3 ரூபாயா ரேட் கூட? இப்ப எதுக்கு வீட்டுக்குள்ள இந்த ஷோ போட்டு பார்த்துட்டு இருக்க? கழட்டி வெளியே போனாதான் போடணும். இன்றைக்கி டின்னருக்கு இடியாப்பமும் தேங்காய் பாலும் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இது ரெடிமேடாக வந்து இடியாப்பத்துக்கெலாம் வந்து வாங்குவோம்ல அந்த அரிசி மாவு தான். ஸோ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா தண்ணி நல்லா சூடாக நல்லா பயங்கரமாக கொதிக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடு தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். வெந்நீர் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டியோட பேக் சைடில் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். இதோட சூடு கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு ஆறிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து இட்லி பானை எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சிடலாம். அது கொதிக்கிற நேரத்தில் நான் வந்து மாவை வந்து பிசைஞ்சிட்டேன். கடைசியாக இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் மிக்ஸ் பண்ணி மாவை வந்து இந்த மாதிரி உலக்கையில் போட்டு பிழிஞ்சிக்கலாம். லைட்டாக நம்ம ஆயில் சேர்க்கறதுனால இடியாப்பம் வந்து ஒன்றோட ஒன்று சேராமல் நல்ல பூ பூவாக தனித்தனியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி வர வரன்னு இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிடுறேன். அரைமுடி தேங்காய் வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தேங்காய் பால் வாசனைக்கு வந்து 4 ஏலக்காய் தேங்காய் அரைக்கும் போதே சேர்த்து அதையும் வந்து நம்ம அரைச்சி தேவையான அளவு எந்த அளவுக்கு நமக்கு வந்து தேங்காய் பால் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே வந்து 2 தடவை வந்து தேங்காய் பால் வந்து தண்ணி ஊற்றி எடுப்பேன், அதோட சரி அதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன், இல்லைன்னா வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து தேங்காய் பால் அரைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பம் வந்து 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுங்க. பிக்கும் போதே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உடஞ்சி வருது அப்படின்ட்டு, ஒரு மாதிரி களி மாதிரி இல்லாமல் அதே மாதிரி ரொம்ப வர வரணும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இடியாப்பம் வந்து நீங்கள் பச்சரிசி ஊற வச்சு அதை மாவாக அரைச்சி அதுக்கப்புறமா நல்லா கிண்டி அதுக்கப்புறமும் நீங்கள் இடியாப்பம் எடுக்கலாம். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால. வீட்லேயே பச்சரிசி அரைச்சி இடியாப்பம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இடியாப்பத்துக்கு வந்து கடலைக்கறி இந்த மாதிரி நிறைய சைடிஷ் இருக்குது, ஆனால் வந்து இதுக்கு பெஸ்ட்டு சைடிஷ் வந்து இந்த தேங்காய் பால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரியே வேறு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.